இது பி தமிழ்நாடு டென்த் ஸ்டாண்டர்ட் இந்த வீடியோல நாம் பார்க்க போகிறது கேஷ் கிராப்ஸ் ஒரு வகைகள் பத்தி பார்க்க போறோம் சின்ன சின்னதா அழகா என்னென்ன விஷயங்கள் தேவை அதை மட்டும்தான் நாம போக்கஸ் பண்ண போறோம் அழகா ஒரு டேபிள் காலம்ல போட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும் மனசுல ஈஸியா பதிகிற மாதிரி கேஷ் கிராப்ஸ்னா என்ன காசு எது வருமோ அதுதான்ப்பா கேஷ் கிராப்ஸ் ஓகே எக்ஸாம்பிள் என்னது சுகர் கெயின் டுபேக்கோ ஃபைபர் கிராப்ஸ் எக்ஸாம்பிள் காட்டன் ஜூட் மெஸ்த மெஸ்தாங்கிறது படத்தில் இருக்கு பாருங்க அது போக ஆயில் சீட்ஸ் விச் ஹேவர் கிராப்ஸ் ஆர் யூஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அதாவது சாப்பாடுக்கு இல்லாம காசு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பயிரிட்டா அது கேஷ் கிராப்ஸ் நம்ம பார்க்க போற கேஷ் கிராப் சுகர் கெயின் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் ரெண்டாவது ரா மெட்டீரியல் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது சுகர் ஃபேக்ட்ரிக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது போக மேக் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்றது கார் காட் சாரி படத்துல பாக்குறீங்க இல்லையா அந்த சக்கரை அதுதான் அது போக மொலாசஸ் சர்க்கரை தண்ணி அதுப்புறம் பெகாஸ் சர்க்கரையோட அந்த சாரி அந்த கரும்போட சக்கை சோ மொலாசஸ் வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில வந்து ஹெல்ப் பண்ணும் பெகாஸ் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஸோ அது போக ஸ்ட்ரேட்ஸ் வந்து என்னென்ன ஆர்டர்ல இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் ஃபாலோட் பாய் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் செகண்ட் ஒன் இஸ் காட்டன் இது வந்து ரா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுது எதுக்கு அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி துணி செய்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது போக ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து செகண்டில் இருக்கும் நாம வேர்ல்டில் எழுபத்தொன்பது சதவீதம் நடக்கிறது எந்த ஏரியாக்கள் அப்படின்னா குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் அண்ட் பஞ்சாப் உலகத்துக்கே துணி கொடுக்கிறது நாம தான் அப்படிங்கறத அடுத்தபடியா நாம பார்க்க போகிறது ஜூட் ஹிந்தில ஜூட்னா பொய் கிராப் என்ன கிராப் அப்படின்னா டிராபிக்கல் ஃபைபர் கிராப் கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கணும் அது போக சாயில் வந்து அலுவியல் சாயில் மூன்றாவது என்னதுக்கு மேக் பண்றது கன்னி பேக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாக் அப்படின்னு நினச்சிக்கலாம் கார்பெட்ஸ் அப்புறம் ஹெசியான் இந்த இருக்குது இல்லையா ரோப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் கயிறுகள் ரக்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் துணிகள் குளோத்ஸ் அதுக்கப்புறம் தார்போலின் தார்பாய் அப்போலஸ்ட்ரி சோஃபாவில் இருக்க துணிகள் மெயினாக இது வந்து ரா மெட்டீரியலை வந்து தயாரித்து கொடுக்கு ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் பீகார் அஸ்ஸாம் மேகாலயா ஆர்டரில் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில் சீட்ஸ் ஆயில் சீட்ஸில் வந்து பல கிராப்ஸ் இருக்கு கிரவுண்ட்நட் ரேப் சீட் இந்த இருக்குது இந்த பிக்சர் மஸ்டர்ட் கடுகு சீசாம் எல் லின் சீட் இந்த பிக்சர் ஆலி அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் காஸ்ட சீட் இந்த பிக்சர் ஆமனுக்கு காட்டன் சீட் அப்புறம் நைஜர் சீட் இந்த இந்த பிக்சர் இது என்ன சோர்ஸுக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் என்ன சோர்ஸ்னா ஃபேட் இது என்னதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது நம்ம ஆயில் செய்கிறதுக்கும் ஆயில் கேக் செய்கிறதுக்கும் எந்த எந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா லூப்ரிகன் மசகு ஆயிலா அதாவது குறிப்பா வந்து இன்ஜின் வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணணும் அதுக்கு அதுக்கப்புறம் வார்னிஷ் செய்கிறதுக்கு மெடிசின்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் கேண்டல் சோப்ஸ் மேன்யூர் உரங்களுக்கு கேட்டல் ஃபீல்டு கேட்டல்ஸ் சாப்பாடு கால்நடை தீவனம் ஸ்டேட்ஸ் என்னென்ன ஆர்டர்ல அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் குறிப்பா நம்ம சொல்லணும்னா நிலக்கடலையில் வந்து விஎஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா அடுத்தபடியாக பிளான்டேஷன் க்ராப்ஸ் இது பொதுவாக வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிளான்டேஷன் க்ராப்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு தான் சொல்லலாம் குறிப்பாக எங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹில்லி ஸ்லோப்ஸ் மலைகள் சரிவாக இருக்கும் இல்லையா ஸ்லோப்ஸ் ப்ரிஃபரபிள் எங்கே வந்து கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா கோஸ்டுக்கு பக்கத்தில் மலை ஏரியாக்களில் கல்டிவேட் பண்ணும்போது ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த பிளான்டேஷன் க்ராப்ஸ்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன டீ காஃபி ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் டீ இது எங்கே வளரும் அப்படின்னா டிராப்பிக்கல் சப் டிராபிக்கல் கிளைமேட் ஸோ நம்ம நாட்டில் சூப்பராக வரும் இது என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் லைட் ஷேட் அதாவது நிறைய பேர் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் நிழலும் தேவை இருக்கும் அது போக ஹை ரெயின்ஃபால் நிறைய நிறைய ரெயின் இருக்கணும் அதுக்கப்புறம் ஷூடெண்ட் வாட்டர் லாக் வாட்டர் வந்து கட்டி கிடக்கவே கூடாது சரி வர்க்கனால எப்படின்னு தண்ணி கட்டாது மேஜர் வெரைட்டிஸ் இந்தியாவில் நம்ம கல்டிவேட் பண்ணுறது என்ன அப்படின்னா பொகியா ஃப்ரம் சைனா அசாமிக்கா ஃப்ரம் இந்தியா ஸோ இது வந்து அது போக நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம் ஹைபிரிட் வெரைட்டிஸ் மிக்ஸ் பண்றதுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நாம வந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக நாம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இங்கேயும் ஸ்டேட்ஸ் என்னென்ன வரிசையில் அப்படின்னா அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் அடுத்தபடியாக காஃபி இது வந்து கொஞ்சம் ஷேடு இருக்கணும் வளர்றதுக்கு ஆட்டிடியூட் ஹைட் வந்து தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அபவ் சி லெவல் வெரைட்டிஸ் என்னெல்லாம் க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக ஹை குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் அரேபிக்கா ரொபஸ்டா இன்ஃபீரியர் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது அப்படின்னா ரொபஸ்டா வேர்ல்டில் வந்து செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக நாம் இருக்கிறோம் ஸ்டேட் வந்து சொல்லணும் அப்படின்னா கர்நாடகா தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து கர்நாடகாவிலிருந்து தான் நாம் தயாரிக்கிறோம் அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வேர்ல்டு லெவலில் நம்ம கணக்கிட்டா அடுத்தபடியாக ரப்பர் ரப்பர் வந்து கேரளாவில் வந்து நைன்டீன் ஓ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்னா ஹாட்டாகவும் இருக்கணும் வெட் கிளைமேட் இருக்கணும் டுவெண்ட்டி டிகிரிஸ்க்கு மேல இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியா போகக்கூடாது ரெயின்ஃபால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இருக்கணும் அபாவ் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா சொல்லணும்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இதுலலாம் எல்லாம் வந்து பயிரிடுறாங்க வேர்ல்டுல வந்து நாம செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ரப்பர் அடுத்தபடியா வாசனை பொருட்கள் இதை தேடிதான இந்தியாவுக்கு வந்தாங்க இது வந்து எந்த வாசனை பொருட்கள் நாம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறோம் சாப்பாடு செய்யறதுல கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் குக்கிங்க்கு வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் நிறையா சுவை இருக்கணுங்கிறதுக்கு அதுபோக மெடிசின்ஸ் டைஸ் இதெல்லாம் வந்து இதோட பயன்கள் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா பெப்பச்சில்லிஸ் டெர்மரிக் ஜிஞ்சர் காடமன் குளோவ் அரிசனட் காடமன் இந்த இருக்கு க்ளோவ் இந்த இருக்கு அரிசனட் மேபி இது வந்து பாக்குன்னு சொல்லான்னு ஒரு கெஸ்ட் பண்றேன் லீடிங் ஸ்டேட் எது அப்படின்னா தான் அடுத்ததாக தோட்டம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க விளையிறது பற்றி ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மூணு தான் இதில் வந்து வேர்ல்ட் லெவல்லே நம்ம வந்து செகண்ட் இருக்கும் இப் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் உலகத்துக்கே வந்து மெஜாரிட்டியாக வந்து போகுது ஆனால் நம்ம வந்து பல சமயத்தில் வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோன்னு இருக்கும் ஓகே ஆப்பிளை பொறுத்தவரையில் என்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் உத்தராகண்ட் பனானா பனானா பொறுத்தவரையில் தமிழ்நாடு அப்புறம் மகாராஷ்டிரா ஆரஞ்சு பொறுத்தவரையில் மகாராஷ்டிரா உத்தராகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு கர்நாடகா இந்தியா வந்து உலகத்தோட பதிமூணு சதவீதம் நாம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அடுத்ததா கால்நடைகள் கால்நடைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து நியூட்ரியன்ஸ் கொடுக்குது ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கு இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான் அது போக இட் ப்ரொவைட்ஸ் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு மெனி பீப்புள் ஒரு கிராப் வந்து ஃபெயிலியர் இருக்கு மழை பெய்யல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தால வந்து கிராப்ஸ் வந்து விளைச்சல் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த கால்நடைகள் வந்து நாலு சதவீதம் ஜிடிபி வந்து நம்ம நாட்டில் வந்து கொடுக்குது அது போக பன்னெண்டு சதவீதம் போல வேர்ல்டோட கால்நடைகள் நம்ம நாட்டுல தான் இருக்குது கேட்டில் கால்நடைகள் ஃபர்ஸ்ட் நம்ம கவ பார்ப்போம் இது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூணு வந்து இந்தியால இருக்கு லாஜஸ்ட் பிரேசில்க்கு அடுத்தபடியா நாம தான் வந்து அதிகப்படியா வச்சிருக்கோம் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் குறிப்பா நாம் சொல்லக்கூடிய இந்தியன் பிரீட் என்ன மில்ச் பிரீட் அப்புறம் ட்ராட் வெரைட்டி மில்ச் பிரீட் இந்த இருக்கு இல்லையா இது வந்து பால் நிறைய குடுக்குற அந்த வெரைட்டி அப்புறம் வந்து ட்ராட் ட்ராட் வந்து வேலை செய்யறதுக்குள்ள நல்ல வேலை செய்யும் இந்த கால்நடைகள் அப்புறம் மிக்ஸட் அண்ட் ஜென்ரல் பிரீட் அது போக நம்ம கலப்பின வகைகள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு கோட்ஸ் ஆடுகள் இது வந்து எதுக்கு பண்றோம்னா மில்க்குக்கு மீட்டுக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அடுத்தபடியா பஃபலோஸ் ஏர்ம மாடுகள் முக்கியமான சோஸ் மில்க்குக்கு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஆந்திர உற்பத்தி பத்தி பார்க்க போறோம் குறிப்பா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன் மில்லியன் டன் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் ஸ்டேட்ஸ் என்னென்ன லீடிங்ல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அடுத்தபடியா இறைச்சி உற்பத்தி அது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு வந்து செவன் மில்லியன் டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்ஸ் குறிப்பா ஆர்டர்ல வந்து யூபி மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் அடுத்தபடியா உல் குறிப்பா நம்ம சொல்லணும்னா செம்பரி ஆடுகள் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுல இருந்து நம்ம முடியெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா ரோமம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த ரோமங்கள்ல இருந்து அதுல இருந்து வந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி செய்யறதுக்கு யூஸ் பண்றோம் டூ சிக்ஸ்டீன் டு செவன்டீன் வந்து ஃபோர்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோகிராம்ஸ் நாம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்ஸ் குறிப்பாக ராஜஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் கர்நாடகா அடுத்தபடியாக மீன்கள் மீன் வளர்ப்பு போன்ற துறைகள் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது ஃபோர்டீன் மில்லியன் பீப்புளுக்கு ஐடி மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி இது இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் வந்து த்ரீ பர்சன்ட் நாம் ப்ரொடியூஸ் பண்றோம் செகண்ட் பியாயண்ட் சைனா ஸோ அதிகமாக தான் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இது வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு அப்படின்னா ஃபுட் சப்ளை வந்து நிறைய பேருக்கு உணவு கொடுக்குறதுக்கு சப்ளை பண்ணுது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது அதுபோக நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் எல்லாமே நிறையா இருக்கு மீன்களில் அதனால் எல்லாம் சாப்பிட்ணும் அப் அதுபோக வேலியபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளிநாட்டுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதனால் நமக்கு வந்து காசும் கிடைக்குது எதனால் அப்படின்னா நம்மளோட கோஸ்ட் லைனே வந்து பார்த்தோன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் அதுபோக இது வந்து ஐலாண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுது அதுபோக மெயின்லேண்டு மட்டும் பார்த்தோன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் சூப்பரான ஒரு லாங்கான ஒரு கோஸ்ட் லைன் ஸோ இதனால வந்து மீன்கள் வந்து நாம உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் வந்து கடல் மீன் அதில் வந்துட்டு கோஸ்ட்லையும் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாகும் ஒரு இரநூறு மீட்டர் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வருவாங்க கடல் மீனை குறிப்பாக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கேரளா வந்து லீடிங்ல இருக்கு இந்த கடல் மீன் உற்பத்தியை பொறுத்தவரையில் அடுத்து வந்து இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் மேபி பண்ணைகளாக இருக்கலாம் அப்புறம் ஆறுகள் லேக்ஸ் போன்ற உள்நாட்டுக்கு உள்ளே இருந்து வர்றது நம்ம நாட்டுக்கு இருந்து வர்றது இன்லேண்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது சதவீதம் வந்து இங்கேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் ஸ்டேட்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா பிரதேஷ் ஃபாலோட் பாய் வெஸ்ட் பெங்கால் குஜராத் கேரளா அண்ட் தமிழ்நாடு இதோட இந்த யூனிட் முடிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஃபேஷனாக நம்ம வந்து ஃபேஸ் மீட் ஃபேஸ்புக் அப்புறம் சோஷியல் மீடியாவில் விவசாயி பிரச்சனை விவசாய பிரச்சனை அப்படின்னு இறங்கிடறோம் ஆனால் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சின்ன லேண்ட் வச்சுருந்தோம் ரொம்ப சின்ன சின்ன இடங்கள் தான் வச்சுருப்பாங்க ஆனாலும் நான் விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹெக்டேருக்கும் குறைவா அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க குறிப்பா சொத்து பிரச்சனை சொத்து வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா சொத் இன்னும் கம்மியா நிலம் வந்து ஆயிரும் இப்ப வெளிநாட்டுல எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் அப்படி வச்சிருக்கவங்க தான் விவசாயி ஆனா இங்க வந்து சின்னதா வச்சிருப்பாங்க அவங்க தான் விவசாயி அப்படிம்பாங்க சோ அவங்களால நிறைய தயாரிக்க முடியாது ஸோ அது ஒரு பிரச்சனை அதனால இந்தியாவும் நிறைய தயாரிக்க முடியாது ஸோ அது இந்தியாவுக்கே பிரச்சனை ரெண்டாவது விதைகள் ஹை காஸ்ட்டு வந்து விதைகள் இருக்குது நல்ல ஈல்டு கொடுக்குது நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்னா அது வந்து நிறைய எல்லாம் வாங்க முடியறதில்ல கிடைக்கிறது இல்லை ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா விவசாயி நிலமே ரொம்ப கம்மி அதனால் அவங்க விதையில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு தயங்குவாங்க அடுத்தபடியாக இன்ஃபர்டைல் சாயில் அது அந்த உரம் வந்து ரொம்ப வளம் இல்லாமல் இருக்குது ஏன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வி பீன் க்ரோயிங் ஆயிரம் வருடங்களாக நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நிலத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது இல்லை அந்த வளங்களை வந்து புதுப்பிக்கணும் இல்லையா அதை நம்ம பண்ணுறதில்ல மேபி கொஞ்சம் வளராமல் விடுறதோ என்னதாவது பண்ணணும் ஆனால் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை ஒரு மிஷின் வச்சுருந்தா கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் பாடியை ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கோம் இதனாலையும் லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது விவசாயிக்கு லேக் ஆஃப் இரிகேஷன் நீர் பாசன வசதி நிறைய இல்லை ஒன் பை தேர்டு வந்து வந்து இரிகேஷன் இருக்கு நீர்ப்பாசனம் இருக்கான ஆனால் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நீர் பாசனத்து ரொம்ப கஷ்டப்படுற ஏரியாவா இருக்கு மழை எதிர்பார்த்துருக்காங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டி எதிர்பார்த்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் லேக் ஆஃப் மெக்கானைசேஷன் நிறைய மாடர்ன் மிஷின்ஸ் யூஸ் பண்றது நம்ம நாட்டில் இன்னுமே வந்து கைகளால் தான் பல விஷயங்கள் நாம பண்றோம் இப் எப்படி பண்ண முடியும் விவசாயிக்கோட நிலமே வந்து ஒரு ஏக்கர் கீழே இருக்கும் போது இதுல மிஷின்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு தயங்க தான் செய்வாங்க சாயில் அரோஷனும் இருக்கு அரிப்பும் இருக்கு விண்டால இருக்கு காத்தால இருக்கு தண்ணியால இருக்கு இதையும் நாம வந்து ப்ராப்பராக பாதுகாக்கணும் நம்ம ஏற்கனவே போன யூனிட்ல கடைசியில இதை தான் நம்ம பார்த்தோம் முக்கியமான முக்கியமான விஷயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் நல்லா வந்து விளைச்சல்லாம் வரும் ஆனாலும் அதை மார்க்கெட்டுக்கு சரியாக கொண்டு போக தெரியாது ஏஜென்ட்ஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு கொண்டு போறதுல பிரச்சனை ட்ரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை அதுக்கப்புறம் விலையில பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையால் ஃபார்மர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போது ரொம்ப கம்மியான விலையில விற்பாங்க ஆனால் மார்க்கெட்டில் அவங்கள போய் அவங்களே போய் வாங்கும்போது பார்த்தா ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இதனால் வந்து அவங்களோட உற்பத்தியோட பொருளோட விலை வந்து மேலே ஏறுது கீழே ஏறுது மேலே ஏறுது கீழே ஏறுது ஆனால் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் விலை அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்குது ஸோ அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டை யோசிக்க முடியுது ஆனால் நம்மளோட விவசாயிகளால் அதை பண்ண முடியலை அதுக்கு நம்மளும் தான் காரணம் ஒரு சின்ன விவசாயிகிட்ட வந்து அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பல பார்கெயின்லாம் பண்ணி கொஞ்சம் பந்தெல்லாம் காமிப்போம் அதுவும் ரீசன் வச்சுக்கலாம் முக்கியமான ஒரு ரீசன் மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்அடிக்குரேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட விளைச்சல் பொருட்களை விவசாய பொருட்களை நம்மளால் பாதுகாக்க முடியறது இல்லை மூணு நாலு நாளில் கிராமத்துலேருந்து சீக்கிரம் பொருள் வந்து மார்க்கெட்டு ஆகணும் இல்லைன்னா நாசமாக போயிடும் ஸோ இப்படி இருக்கிற சமயத்திலே நாம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கும் உள்கட்டமைப்பு இந்த ஃப்ரூ ஃப்ரீஸ் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணுற ஃபெசிலிட்டியில் நாம் இறங்கணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையில் இன்அடிக்வேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான் நம்ம வந்து யோசிக்கணும் ரோடு போடுறது அடுத்தபடியாக வந்து இந்த மாதிரி வளங்களை வந்து பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் வைக்கிற மாதிரி அந்த ஃபெசிலிட்டியில் வந்து உள்கட்டமைப்பில் நாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்அடிக்வேட் டிரான்ஸ்போர்ட் இன்அடிக்வேட் டிரான்ஸ்போர்ட்டும் இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் நிறைய இருக்கிறது இல்லை ரோடு வசதி நிறைய இருக்கிறது இல்லை இப்போ முந்திக்கு எவ்வளவோ நிலைமை வந்து மாறி இருக்கு பட் இருந்தாலும் பல வில்லேஜஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வசதியால வந்து மார்க்கெட்டுக்கு சரியான டைம்ல கொண்டு செல்ல முடிவதில்லை ஸ்கேசிட்டி ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி காசு பற்றி யோசிச்சு யோசிச்சு அவங்க விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்கு தாராளமாக பண்ண முடியறது இல்லை அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியறதில்ல அப்படின்னா நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா நிறைய விளைச்சலும் இருக்காது ஸோ இதுவும் நம்ம நாட்டோட உற்பத்தியையும் வந்து பாதிக்குது அது போக ஒரு சின்ன ஒரு படத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்க இரிகேஷனை பொறுத்தவரையில் பாசன வசதியில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஃபியூவல் கிடைக்கிறது இல்லை அதாவது மோட்டர் பம்புக்கு தேவையான பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை அப்புறம் ரெயினும் வந்து மழையும் அடிக்கடி பெய்கிறது இல்லை அது போக வைல்டு அனிமல் ஏனை போன்ற அனிமல்ஸ்லாம் வந்து மிருகங்கள்லாம் வந்து பண்ணைகளை வந்து தாக்குது விவசாய நிலங்களை தாக்குது அது போக நிறைய ஷாக் ஹசட்ஸ் அப்புறம் பாம்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மேலும் எலக்ட்ரிசிட்டி வந்து டுவெண்ட்டி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் பவர் வந்து தாராளமாக விவசாயி கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு எப்போ தேவையாக கிடைக்கிறது இல்லை அப்புறம் ஸ்காட்சிங் ஹீட் நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப வெயில் ஜாஸ்தி அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் யாரைன் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு இடம் லேபர் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி விஷயங்கள் வந்து விவசாயத்தில் இருக்குது அனைத்து விஷயங்களும் மேலும் சில ப்ராப்ளம்கள் ஸோ இதோட நம்ம இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம் ஸோ வி கம்ப்ளீட்டட் யூனிட் த்ரீ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் ஸ்டார்ட் யூனிட் ஃபோர்